ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ரெண்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இங்கே வந்துட்டு ஒரு பார்ட்டிகிளோட வெலாசிட்டி விஎஃப்டிக்கு வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அண்ட் அந்த டைம் பீரியடும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டைம் இன்டர்வெல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் இந்த ரெண்டு வேல்யூவையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் பற்றி நீங்கள் டீட்டெயிலாக ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ரெண்டும் சேம் கிடையாது, ரெண்டு கடையில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் உண்டு. என்னதுன்னா, சப்போஸ் நீங்கள் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்ட்டு விரும்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ள அந்த பாதை அப்படி ஸ்ட்ரைட்டாக இல்லை, வளைஞ்சு நெளிஞ்சு இருக்குது. தட் இஸ் இப்படி ரைட் சைடு போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போகிறீங்க. தட் இஸ் இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோங்க, இது பி, இது சி, இது டி, இது இன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ABCDE இந்த வழியாக நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறீங்க இல்லை, அதை தான் நம்ம டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். பட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது என்னதுன்னா, இந்த ஸ்டார்டிங் அண்ட் எண்டு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டுக்கும் இடையில உள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை நம்ம அப்படி ஸ்ட்ரைட் லைனாக தான் வரைவோம். ஸோ இந்த லைனோட டிஸ்டன்ஸ், அதை தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்டு டிஸ்டன்ஸ் இந்த ரெண்டுக்கும் உள்ள ஃபார்முலா வந்துட்டு மோரார்லர் சேமாக தான் இருக்கும். பட் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கும். தட் இஸ் வெலாசிட்டிக்கு வேல்யூ கொடுத்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதுக்குண்டான ஃபார்முலா இன்டகிரல் ஆஃப் VT/dt. இந்த VT வெலாசிட்டி. பட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் VT இந்த இன்டகிரலுக்குள்ளாடி வரும். பிகாஸ் டிஸ்டன்ஸோட டெஃபினேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். நம்ம எந்த பாதை வழியாக எல்லாம் ட்ராவல் பண்ணி ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளாடி அடைய வேண்டிய இடத்த ரீச் பண்ணுறோமோ அந்த டிஸ்டன்ஸ், அதை தான் நம்ம டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அங்கே வந்துட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லாம் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் வேல்யூ எல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் டிஸ்டன்ஸில் மாடுலஸ் சிம்பல் இருக்கும். பிகாஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ், இதோட வேல்யூ வந்துட்டு ப்ளஸ் எக்ஸும் வரும் மைனஸ் எக்ஸும் வரும். பட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறப்ப என்ன ஆகும், இங்கே ஸ்ட்ரைட் லைனோட டிஸ்டன்ஸ் தான், இங்கே நமக்கு நெகட்டிவ் எல்லாம் வராது, வளைஞ்சு நெளிஞ்சு எல்லாம் இருக்காது. ஸோ பாசிட்டிவ் மட்டும்தான் வெலாசிட்டிக்கு வரும், அதனால் இங்கே மாடுலஸ் வராது. புரியுதாமா? இப்போ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் ரெண்டையும் கண்டுபிடிக்கலாம். இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வெலாசிட்டி, அதோட வேல்யூ. இது வந்துட்டு அந்த டைம் இன்டர்வல். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இதோட ஃபார்முலா வந்துட்டு இன்டகிரல் ஆஃப் VT/dt, அண்ட் டீயோட லிமிட் வந்துட்டு இங்கே 1 to 6, அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம இதில் VT வேல்யூவை அடுத்த ஸ்டெப்பில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இன்டகிரேட் பண்ணிடலாம். இதுதான் VT வேல்யூ. அண்ட் இங்கே நம்ம என்னென்ன இன்டகிரேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா, இன்டகிரல் ஆஃப் X^n dx, இதோட ஃபார்முலா X^n+1/n+1. இன்னொரு ஃபார்முலா கூட இங்கே யூஸ் பண்ணுவோம், என்னதுன்னா இன்டகரல் ஆஃப் ஒரு கான்ஸ்டன்ட் A(dx). ஒரு கான்ஸ்டன்ட்டோட இன்டகரல் வேல்யூ என்ன வரும்னா, ஃபஸ்ட் அந்த கான்ஸ்டன்ட் எழுதிக்கணும், தென் இன்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த வேரியபிள் எக்ஸ் எழுதணும். இதுதான் இந்த இன்டகரலோட வேல்யூ. சப்போஸ் இன்டகரல் ஆஃப் B(dy) இப்படி இருக்குதுன்னா, இதோட இன்டகிரேஷன் வேல்யூ என்ன வரும்னா, இங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் B(b), இங்கே இருக்கக்கூடிய வேரியபிள் y(by)னு கிடைக்கும். இது எப்படி வரும்னா, இங்கே இருக்கக்கூடிய பி கான்ஸ்டன்ட் தானே, இதை நம்ம இன்டகரலுக்கு வெளியில் எடுத்துருவோம். அப்போ ரிமைனிங் சிம்பிளி இன்டகரல் ஆஃப் dy இருக்கும். தட் இஸ் இன்டகரல் ஆஃப் டிஃபரன்ஷியல் வேல்யூ ஆஃப் y இருக்கும். இந்த இன்டகரலுக்கு வேல்யூ y தான். ஸோ நமக்கு ஆன்சர் BY கிடைக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், மூணு டேம் இந்த இன்டகரலுக்குள்ளாடி இருக்குது. இந்த மூணு டேமுக்கு இன்டகரலையும் தனித்தனியாக இங்கே எழுதிடலாம். ஃபஸ்ட்டு டேம் X^n அந்த ஃபார்முல இருக்குது, என்னுக்கு பதிலாக 2 இருக்குது. ஸோ T^2 இன்டகரல் வேல்யூ T^3/3 மைனஸ் அடுத்ததில் 2×T^1 இருக்குது. 2 கான்ஸ்டன்ட் பட் T வேரியபிள், ரெண்டும் ப்ராடக்டில் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அந்த கான்ஸ்டன்ட் எழுதிக்கிட்டு தென் × T^1 இன்டகரல் வேல்யூ எழுதணும். அதோட வேல்யூ T^2/2 தென் மைனஸ் லாஸ்ட்டில் நமக்கு கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இருக்குது. இதோட இன்டகரல் வேல்யூ என்ன வரும்னா, ஃபஸ்ட் இந்த கான்ஸ்டன்ட் எழுதிக்கலாம், தென் இன்டு இங்கே dT தானே இருக்குது, T தான் வேரியபிள். ஸோ 8×T வரும். லிமிட் 1 to 6. அண்ட் இதில் இந்த 2 கேன்சல் ஆயிரும். இப்போ நம்ம இதில் அப்பர் அண்ட் லோவர் லிமிட் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் இதில் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும், அதுக்கு டி இருக்கிற இடத்துல எல்லாம் 6 கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இதில் ஃபஸ்ட்டு டேம் வந்துட்டு 6^3/3 வரும். 6^3னா 6×6×6, தட் இஸ் 216 வரும், டிவைடட் பை 3. தென் மைனஸ் இங்கே 6² வரும், அதோட வேல்யூ 36, மைனஸ் 8×6, அதோட வேல்யூ 48. தென் மைனஸ் இப்போ நம்ம இதில் லோவர் லிமிட்டை அப்ளை பண்ணணும், அதுக்கு டி வர இடத்துல எல்லாம் 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு டேம் 1/3 மாறிடும், செகண்ட் டேம் 1² வரும், அதோட வேல்யூ 1 தான், தேர்ட் டேம் -8. மறுபடியும் இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த ஸ்டெப் வந்ததும் கால்குலேட்டர்லேயே இதில் உள்ள எல்லா வேல்யூவையும் என்டர் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க. பிகாஸ் கால்குலேட்டர்லேயே ஃப்ராக்ஷன், இன்டீஜர் இதெல்லாம் கம்பைன் பண்ணி இருந்தால் கூட அதோட அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாம் கண்டுபிடிக்கிறது ஈஸி தான்.
ஸோ அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சி இதில் ஆன்சர் எழுதுங்க. அப்படி கண்டுபிடிக்கிறப்ப உங்களுக்கு ஆன்சர் -10/3 கிடைக்கும். தட் இஸ் 3.33333 வந்துட்டே இருக்கும். இங்கே ஒரு மைனஸாக இருக்கும். ஸோ இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ. அடுத்தது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா. இதை நம்ம அப்படியே டைரக்டாக இன்டகிரேட் பண்ணிட முடியாது, பிகாஸ் இங்கே ஒரு மாடுலர் சிம்பிள் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மாடுலஸை ரிமூவ் பண்ணணும். இந்த மாடுலஸ் வி ஆஃப் டி, இதோட வேல்யூ வந்துட்டு எய்தர் பிளஸ் வி ஆஃப் டியாக இருக்கலாம் அல்லது மைனஸ் வி ஆஃப் டியாக இருக்கலாம். எப்போ எல்லாம் பிளஸ் வி ஆஃப் டி, எப்போ எல்லாம் மைனஸ் வி ஆஃப் டி, இதை நம்ம கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிற அந்த டைம் இன்டர்வல் வந்துட்டு 1-6, தட் இஸ் இதில் தான் 1, இதில் 6 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ எந்த இன்டர்வல்லெல்லாம் வி ஆஃப் டி வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கும், எந்த இன்டர்வல்லெல்லாம் வி ஆஃப் டி நெகட்டிவாக இருக்கும், அதை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த வி ஆஃப் டிக்கு வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இதை ரெண்டு ஃபேக்டராக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். இது ஃபேக்டரைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இதில் உள்ள கான்ஸ்டன்ட் டேர்ம் பாருங்கள் -8, அண்ட் இதில் இந்த டீக்கு கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு -2. ஸோ ரெண்டு நம்பரை எடுத்து நம்ம ப்ராடக்ட் பண்ணணும். அப்படி ப்ராடக்ட் பண்ணுறப்ப -8 வரணும். சேம் 2 நம்பரை ஆட் பண்ணுறப்ப -2 வரணும். அப்படிப்பட்ட ரெண்டு நம்பர் எதெல்லாம்னா -4+2 வந்தான். இந்த -4+2 ப்ராடக்ட் பண்ணுனா -8 வந்துடும். அண்ட் -4+2 ஆட் பண்ணுங்கள் -2 வந்துடும். ஸோ இதை நம்ம எப்படி ஃபேக்டர் எழுதலாம்னா, ஒரு வேல்யூ -4, தட் இஸ் டி -4, அடுத்த வேல்யூ டி +2. இப்போ இந்த ரெண்டு ஃபேக்டரையும் ப்ராடக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ வி ஆஃப் டி இதோட வேல்யூ வந்துட்டு இப்போ நமக்கு ரெண்டு ஃபேக்டராக இருக்குது. இதில் செகண்ட் ஃபேக்டரில் பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் டீக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் இந்த ஃபேக்டர் நமக்கு எப்போதும் பாசிட்டிவாக தான் இருக்கும். பட் ஃபஸ்ட்டு ஃபேக்டரில் பாருங்கள், டீக்கு இங்கே இருக்கக்கூடிய நம்பரை விடவும் சின்ன நம்பரை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணினீங்கன்னா இந்த ஃபேக்டர் நெகட்டிவாக மாறிடும். இது நெகட்டிவாக இருந்தது அப்படின்னாக்க ரைட் சைடில் இருக்கக்கூடிய ரெண்டு ஃபேக்டருக்கு வேல்யூவையும் ப்ராடக்ட் பண்ணுறப்ப நமக்கு நெகட்டிவ் வேல்யூ வரும். பிகாஸ் இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், அப்படின்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் மைனஸாக மாறிடும். ஸோ இந்த வி ஆஃப் டி நெகட்டிவாக இருக்கணும் அப்படின்னாக்க இங்கே இருக்கக்கூடிய இந்த டி வந்துட்டு 4 லெஸ்ஸாக இருக்கணும். இங்கே லோவர் லிமிட் 1 தானே, ஸோ டீக்கு 1 போடுங்க, இங்கே நமக்கு ஒரு நெகட்டிவ் வேல்யூ வரும். இட் இஸ் 1-4 -3. அடுத்த டீக்கு 2 போடுங்க, இங்கே -2 கிடைக்கும். அடுத்த டீக்கு 3 போடுங்க, இங்கே -1 வரும். அடுத்த டீக்கு 4 போடுங்க, 0 வந்துடும். அப்புறம் டீக்கு 5 போட்டிங்கன்னா இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இங்கேயும் ப்ளஸ், இங்கேயும் ப்ளஸ்னா ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தான். ஸோ டீக்கு வேல்யூ 4 கம்மியாக இருக்கிறப்ப தான் வி ஆஃப் டீக்கு வேல்யூ நெகட்டிவ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம கொடுத்துருக்கிற இன்டர்வலை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா, 1 4 வரைக்கும் ஒரு இன்டர்வலை எடுத்துக்கலாம். தட் இஸ் இந்த பாயிண்டில் தான் டீக்கு வேல்யூ 4. இந்த 1-4 இங்கே வந்துட்டு வி ஆஃப் டி நெகட்டிவில் இருக்கும். தென் 4-6 வி ஆஃப் டி பாசிட்டிவாக இருக்கும். அப்படின்னா என்ன மீனிங்னா, 1-4 நீங்கள் எந்த வேல்யூ டீக்கு எடுத்தாலும் இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், வி ஆஃப் டி நெகட்டிவில் வரும். 4-6 ஏதாவது வேல்யூஸ் எடுத்து இந்த வி ஆஃப் டியில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் வரும். ஸோ இப்போ நம்ம இந்த இன்டகரலை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். எப்படின்னா, இன்டகரல் 1-4 ப்ளஸ் இன்டகரல் 4-6. இந்த இன்டர்வலில் மாடுலஸ் வி ஆஃப் டி, இது வந்துட்டு மைனஸில் இருக்கும், மைனஸ் வி ஆஃப் டி டிடி. அண்ட் இந்த இன்டர்வலில் இந்த வி ஆஃப் டி பாசிட்டிவ். ஸோ சிம்பிளி வி ஆஃப் டி டிடி எழுதுனா போதும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் 1-4. இங்கே நம்ம மைனஸ் வி ஆஃப் டிக்கு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி இன்டகிரேட் பண்ணணும். இதுதான் வி ஆஃப் டிக்கு வேல்யூ. ஸோ மைனஸ் வி ஆஃப் டி இதோட வேல்யூ என்ன வரும்னா, இங்கே இருக்கிற எல்லா டேர்முக்கும் சைனையும் மாற்றி எழுதிட்டா போதும். அப்போ நமக்கு இங்கே -t² தென் +2t வரும், +8 வரும், தென் டிடி. நெக்ஸ்ட் ப்ளஸ் இன்டகரல் 4-6, இங்கே வி ஆஃப் டிக்கு வேல்யூவை அப்படியே எழுதணும். தட் இஸ் இந்த வேல்யூவை அப்படியே எழுதிடலாம், -2t -8 இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணிடலாம். இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் டேர்ம் -t^2 இருக்குதா, இந்த t^2 இன்டகரல் வேல்யூ t^3/3. அடுத்த டேர்ம் +2 t^1 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அந்த கான்ஸ்டன்ட் எழுதிக்கலாம், தென் t^1 இன்டகரல் வேல்யூ t^2/2, தென் ப்ளஸ் அடுத்த 8 இன்டகரல் வேல்யூ எழுதணும். 8 கான்ஸ்டண்ட்டாக, ஸோ அதை எழுதிட்டு இங்கே இருக்கக்கூடிய வேரியபிள் எழுதிட்டா போதும். லிமிட் 1-4. அண்ட் இதே போல் இங்கேயே நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். ரெண்டுமே சேம் ஃபங்க்ஷன் தான், பட் ப்ளஸ் மைனஸ் தான் மாறி மாறி இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்ம் t^2 இன்டகரல் வேல்யூ t^3/3, -2 t^1 இன்டகரல் வேல்யூ t^2/2, -8 இன்டகரல் வேல்யூ 8 t, லிமிட் 4-6. இட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த 2 கேன்சல் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே அப்பர் லிமிட் 4. ஸோ இங்கே டி வர இடத்துல எல்லாம் ஃபர்ஸ்ட்டு 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துட்டு -4³ வரும், தட் இஸ் 64 கிடைக்கும், டிவைடட் பை 3.
தென் பிளஸ் இதுல டிக்கு 4 சப்ஸ்டியூட் பண்ணா 16 வரும், பிளஸ் இதுல டிக்கு 4 சப்ஸ்டியூட் பண்ணா 32 வரும். அடுத்தது மைனஸ் போட்டுட்டு லோவர் லிமிட்டை அப்ளை பண்ணணும். இங்கே லோவர் லிமிட் 1னா, ஸோ இங்கே டி இருக்கிற இடத்துல எல்லாம் உடனே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் டேம் -1/3 வரும், அடுத்த டேம் 1 வரும், அடுத்த டேம் 8 வரும். தென் பிளஸ் அடுத்தது இங்கே நம்ம லிமிட் அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் டி இருக்கிற பிளேஸ்லலாம் இந்த அப்பர் லிமிட் 6 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேம் எப்படி ரெடியூஸ் ஆயிரும்னா 6³/3 கிடைக்கும். 6³னா 6 × 6 × 6 தட் இஸ் 216/3. அடுத்த டேம் -6² அதோட வேல்யூ 36. தென் -8 × 6 வரும், அதோட வேல்யூ 48. தென் மைனஸ் ஆஃப். அடுத்தது இங்கே லோவர் லிமிட் அப்ளை பண்ணணும், அதுக்கு டி இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இங்கே 4³/3 வரும், தட் இஸ் 64/3. தென் மைனஸ் இங்கே 4² அதோட வேல்யூ 16. அண்ட் இங்கே -8 × 4 வரும், அதோட வேல்யூ 32. இப்போ இதை மறுபடியும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிகிட்டு இருக்காதிங்க, கால்குலேட்டர்லேயே இவ்வளோ வேல்யூவையும் அப்படியே என்டர் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுங்க. இதோட ஆன்சர் உங்களுக்கு 98/3 தட் இஸ் 32.66666 வந்துட்டே இருக்கும். இதுதான் அதோட ஆன்சர். எப்போதுமே இதை நம்ம ஷார்ட்டாக எழுதுகிறப்ப என்ன செய்யணும்னா, 5th டிஜிட் வந்துட்டு 5 or greater than 5 இருந்ததுன்னா ப்ரீவியஸ் டிஜிட் கூட ஒரு 1 ஆட் பண்ணணும். இங்கே 5th டிஜிட் 6 தானே, இதோட வேல்யூ 5 கிரேட்டர் ஆலியாக இருக்குது. ஸோ இதில் நம்ம 1 ஆட் பண்ணிடணும், அப்போ நமக்கு வேல்யூ 7 கிடைக்கும். இதுதான் டிஸ்டன்ஸுக்கு ஆன்சர். அண்ட் இதில் பாருங்கள் உங்களுக்கு ஃப்ராக்ஷன், இன்டிஜர் எல்லாமே கம்பைன்ட் ஆகி இருக்குது. இப்படி வேல்யூஸ் எப்படி இருந்தாலும் அதை கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். சப்போஸ் உங்களுக்கு அதை கண்டுபிடிக்கிற மெத்தட் தெரியலை அப்படின்னாக்க, கால்குலேட்டரில் ஃப்ராக்ஷனோட அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற வீடியோக்கு லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அண்ட் க்வெஸ்சனில் வந்துட்டு யூனிட் மீட்டர் பர் செகண்ட்னு கொடுத்துருந்தாங்க, ஸோ நீங்கள் ஆன்சர்லேயும் மீட்டர் பர் செகண்ட்னு எழுதிக்கோங்க, ஓகே? நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இதான் அந்த செகண்ட் க்வெஸ்சன். இதுலேயும் வெலாசிட்டிக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க, டைம் பீரியடும் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் பீரியடில் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸுக்கு வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயும் அதே போல தான், ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சிடலாம், அதுக்குண்டான ஃபார்முலா இதுதான். இப்போ இதில் விஎஃப்டிக்கு வேல்யூவை கொண்டு அடுத்த ஸ்டெப்பில் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். இதுதான் விஎஃப்டி வேல்யூ, அதை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இன்டர்வல் 0 to 3 அதை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். இதில் நமக்கு இன்டகரலுக்குள்ளாடி 2 டேம் இருக்குது இல்லை, ரெண்டையும் தனித்தனியாக இன்டகிரேட் பண்ணணும். அண்ட் இன்டர்வல் ஆஃப் x^n dx இதோட ஃபார்முல x^n+1/n+1 அண்ட் இன்டர்வல் ஆஃப் ஒரு கான்ஸ்டன்ட் a × dx இதோட ஃபார்முல அந்த கான்ஸ்டன்ட் இன்ட்டு இங்கே இருக்கக்கூடிய வேரியபிள் x. இந்த ரெண்டை தான் இங்கே நமக்கு யூஸ் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் டேமில் பாருங்கள் 3 × t^1 இருக்குது, 3 கான்ஸ்டன்ட், t வேரியபிள், ரெண்டும் ப்ராடக்டில் இருக்குதா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கான்ஸ்டன்ட் எழுதிக்கலாம், தென் இன்ட்டு t^1 இன்டகரல் வேல்யூ t^2/2. தென் -5 வந்துட்டு கான்ஸ்டன்ட், அதோட இன்டெகிரல் வேல்யூ 5 × இங்கே இருக்கக்கூடிய வேரியபிள் டி, அதையும் எழுதிடணும். லிமிட் 0 to 3. இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும், அதுக்கு இங்கே டி இருக்கிற இடத்துல எல்லாம் 3 ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடணும், அப்போ இந்த டேம் கிடைக்கும். தென் மைனஸ் அடுத்த லோவர் லிமிட் அப்ளை பண்ணணும். லோவர் லிமிட் இங்கே 0, ஸோ டி இருக்கிற இடத்துல எல்லாம் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 0 தான் வரும். இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டேம் 3 × 9/2 இருக்குது, தட் இஸ் 27/2 இருக்குது. பட் செகண்ட் டேம் பாருங்கள், இது வந்து இன்டிஜர், ஃபர்ஸ்ட்டில் உள்ளது ஃப்ராக்ஷன், செகண்டில் உள்ளது இன்டிஜர். ஸோ இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுனா, இந்த செகண்டே ஃப்ராக்ஷன் போல் எழுதி வச்சுக்கலாம். தட் இஸ் டினாமினேட்டர் 1 இல்லைன்னா அதோட வேல்யூ 1 தான். ஸோ இந்த ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, ரெண்டு டினாமினேட்டரையும் ப்ராடக்ட் பண்ணி டினாமினேட்டரில் எழுதணும். அதுக்கப்புறம் அப்படி கிராஸாக மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டரில் எழுதணும். தட் இஸ் இங்கே 27 × 1 அதான் இங்கே இருக்கும், 27. தென் 2 × 15 = 30. இதை சிம்பிளிஃபை பண்ணால் -3/2 வரும், தட் இஸ் -1.5 வரும், ஜிஸ் மீட்டர் பர் செகண்ட்னு எழுதிடுங்க. இதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ. ஸோ இங்கே நெகட்டிவில் இருக்கிறதுனால இந்த பார்ட்டிக்கிள் வந்துட்டு லெஃப்ட் சைடு நோக்கி மூவ் ஆகுறது, அதான் மீனிங், ஓகே? அடுத்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இதான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா. இதில் இந்த மாடுலஸ் விஎஃப்டிக்கு 2 வேல்யூ உண்டு, பிளஸ் விஎஃப்டி அண்ட் மைனஸ் விஎஃப்டி. எங்கெல்லாம் -VFT எங்கெல்லாம் +VFT அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த விஎஃப்டியோட வேல்யூவை ஃபேக்டராக எழுதி வச்சுக்கணும். இதில் விஎஃப்டியில் பாருங்கள் t^1 தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஒரே ஒரு ஃபேக்டர் தான் எழுத முடியும். இங்கே டீக்கு பக்கத்தில் இருக்கிற கான்ஸ்டன்ட் 3 தானே, அதை நம்ம வெளியில் எடுத்தோம்னா நமக்கு இப்படி ஒரு ஃபேக்டர் கிடைக்கும். அண்ட் இந்த ஃபேக்டரில் நெகட்டிவ் தான் இருக்குது. ஸோ டிக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த வேல்யூவோட சின்ன வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணினீங்கன்னா இதோட வேல்யூ நெகட்டிவில் வரும். இங்கே இருக்கக்கூடிய இந்த 5/3 பெரிய வேல்யூவை நீங்கள் டிக்கு எடுத்தீங்கன்னா பாசிட்டிவில் ஆயிரும். 5/3 அப்படின்னாக்க 1.something இருக்கும் வேல்யூ. ஸோ இந்த 1.something விடவும் கம்மியான வேல்யூனா இங்கே இதெல்லாம் வரும்னா, இங்கே லோவர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 3. சப்போஸ் இது தான் 1 வச்சுக்கோங்க, இந்த 5/3 இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 5/3
லெஸ் ஆன வேல்யூஸ் நீங்க டீக்கு எடுத்தீங்க அப்படின்னாக்க வி ஆஃப் டி நெகட்டிவ்ல வரும். இந்த 5/3 டீக்கு வேல்யூ பெருசா இருந்ததுன்னா இந்த ஃபேக்டர் பாசிட்டிவாக மாறிடும். தட் இஸ் வி ஆஃப் டி பாசிட்டிவ் ஆயிரும். தட் இஸ் இந்த இன்டர்வல்ல வி ஆஃப் டி பிளஸ்ல இருக்கும், இந்த இன்டர்வல்ல வி ஆஃப் டி மைனஸ்ல இருக்கும். எப்போதுமே இப்படி ஃபேக்டராக நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிடுங்க. இங்கே ஒரே ஒரு ஃபேக்டர் தான் இருக்குது, அதுலேயும் நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் இன்டர்வல்ல ஸ்பிளிட் பண்ணலாம். இங்கே இருக்கும் பார்த்தீங்களா அந்த நெகட்டிவ் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ, இந்த வேல்யூ தான் கொடுத்துருக்கிற இன்டர்வல்ல ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணுற பாயிண்ட். இதில் தானே 5/3 இருக்குது. ஸோ 0 to 5/3 ஒரு இன்டர்வல் ஆக்குங்க. 5/3 to 3 இதை நம்ம அடுத்த இன்டர்வல் ஆக்கணும். இங்கே நெகட்டிவாக இருக்கும், இங்கே பாசிட்டிவாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வி ஆஃப் டி இதோட வேல்யூ வந்துட்டு ரெண்டு ஃபேக்டராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டி மைனஸ் 3 into T+2 அப்படின்னு. இங்கே பாசிட்டிவில் இருக்கக்கூடிய ஃபேக்டரை நீங்கள் விட்டுறணும், நெகட்டிவில் இருக்கிறத மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். இங்கே இருக்கக்கூடிய நம்பர் 3 தானே. சப்போஸ் இங்கே உங்களுக்கு லிமிட் 0 to 6 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் இங்கே இந்த இன்டர்வலை எப்படி ஸ்பிளிட் பண்ணணும்னா, இங்கே இருக்கக்கூடிய நம்பர் 3 தானே. ஸோ கொடுத்துருக்கிற இன்டர்வலை 3 அப்படிங்கிற பாயிண்டில் ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணணும். 0 to 3 அப்புறம் 3 to 6. 3 இந்த லெஃப்ட் சைடு நெகட்டிவாக இருக்கும், அதுக்கு ரைட் சைடு பாசிட்டிவாக இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? இங்கே நமக்கு இந்த பாயிண்ட் 5/3. ஸோ 5/3 லெஸ்ஸாக இருக்கிறப்ப நெகட்டிவில் வரும் வி ஆஃப் டி. 5/3 பெருசாக இருக்கிறப்ப வி ஆஃப் டி பாசிட்டிவாக இருக்கும். இப்போ இந்த வி ஆஃப் டிக்கு வேல்யூவை ரெண்டு இன்டகரல்லையும் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். இங்கே வி ஆஃப் டியோட வேல்யூ 3t-5. ஸோ மைனஸ் வி ஆஃப் டிக்கு வேல்யூ என்ன வரும்னா, இந்த ரெண்டு டேமுக்கும் சைனே மாற்றிருங்க. அப்போ -3t+5 கிடைக்கும். இதை தான் நம்ம இந்த இன்டகரலில் போடணும். இங்கே சிம்பிளி வி ஆஃப் டிக்கு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பில் இன்டகிரேட் பண்ணிடலாம். இங்கே ரெண்டு இன்டகரல்லையும் பாருங்கள், ரெண்டு ரெண்டு டேம் இருக்குது. ஸோ ரெண்டு ரெண்டு டேமையும் தனித்தனியாக இன்டகிரேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டேமில் பாருங்க, -3 × T^1 இருக்குது. -3 கான்ஸ்டன்ட், பட் T^1 வேரியபிள். இப்படி கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள் ப்ராடக்ட்ல இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அந்த கான்ஸ்டன்ட் எழுதிக்கிட்டு தென் இன்டு இந்த T^1 இன்டகரல் வேல்யூவை எழுதணும். இதோட வேல்யூ T^2/2. செகண்ட் டேம் கான்ஸ்டன்ட், இதோட இன்டகரல் வேல்யூ ஃபர்ஸ்ட் அந்த கான்ஸ்டன்ட் எழுதிக்கிட்டு தென் இங்கே இருக்கக்கூடிய வேரியபிள் எழுதணும். லிமிட் 0 to 5/3. இதே போல் இந்த செகண்ட் இன்டகரலில் உள்ள ஃபங்க்ஷனையும் இங்கே இன்டகிரேட் பண்ணிடலாம். இதே ஃபங்க்ஷன் தான் இங்கேயும் இருக்குது, பட் பிளஸ் மைனஸ் மாறி இருக்குதா அதை பார்த்து எழுதிருங்க. லிமிட் வந்துட்டு இங்கே 5/3 to 3. அடுத்தது இங்கே லிமிட் அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இதில் ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் டீக்கு பதிலாக 5/3 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இங்கே டீ இருக்கிற இடத்துல எல்லாம் 5/3 சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே எழுதியிருக்கிறோம். தென் மைனஸ், அடுத்த லோவர் லிமிட் 0 அப்ளை பண்ணணும். அதுக்கு இங்கே டீ இருக்கிற இடத்துல எல்லாம் 0 சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அப்போ 0 தான் வரும். தென் பிளஸ், அடுத்தது இங்கே ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் 3 அப்ளை பண்ணணும். அதுக்கு டீ இருக்கிற இடத்துல எல்லாம் 3 கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ நமக்கு இந்த ஃபங்க்ஷன் வரும். தென் மைனஸ், அடுத்தது லோவர் லிமிட்டை அப்ளை பண்ணணும். அதுக்கு டீ இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த 5/3 அதை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ நமக்கு இந்த டேர்ம் கிடைக்கும். இதை மறுபடியும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம், அல்லது டைரக்டாகவே இதிலே நீங்கள் கால்குலேட்டரை யூஸ் பண்ணியும் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். இதில் பாருங்கள், இதே வேல்யூ இங்கேயும் இருக்குது, ரெண்டுமே மைனஸில் தான் இருக்குது. இதில் பாருங்கள், இந்த 5/3 தி ஹோல் ஸ்கோர்னா 5² / 3² வரும். தட் இஸ் 25/9 வரும். அவுட் சைடில் ஒரு 3/2 இருக்குது. ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 75/18 அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் இங்கே வந்துட்டு ஒரு -75/18 இருக்குது. இதே வேல்யூ தான் இங்கேயும் இருக்குது, மைனஸில் தான் இருக்குது. தட் இஸ் -75/18 -75/18. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -150/18 வரும். பிகாஸ் ரெண்டு டினாமினேட்டரும் சேமாக இருக்குது. ஸோ அதை ஒரு டைம் எழுதிட்டு நியூமரேட்டர் ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க. அப்போ நமக்கு இந்த டேர்ம் கிடைக்கும். அண்ட் அதே போல் இங்கேயும் பாருங்கள், இந்த டேர்ம் வந்துட்டு இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். இதில் அவுட் சைடில் இங்கே ஒரு மைனஸ், காமனாக அவுட் சைடில் இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது. -ன்ட்டு -, ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இங்கே ஒரு +5 × 5 25/3 இருக்கும். இங்கேயும் நமக்கு ஒரு +25/3 இருக்கும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 50/3 வரும். அதை தான் இங்கே எழுதியிருக்கிறோம். அடுத்த ரிமைனிங் இந்த ரெண்டு டேர்மு தான் இருக்கும். இதில் 3 × 9/2 இருக்குது, தட் இஸ் 27/2. அதை தான் இங்கே எழுதியிருக்கிறோம். இது வந்துட்டு -15. இப்போ நீங்கள் கால்குலேட்டரில் இதோட வேல்யூவை கண்டுபிடிங்க. அதோட வேல்யூ 41/6 கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணுனா 6.833333 போயிட்டே இருக்கும். நம்ம 4 டிஜிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எழுதினா போதும். இதுதான் டிஸ்டன்ஸ் வேல்யூ.